ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிரீஷ் ஃபுட் வேர்ல்ட். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்த இன்ட்ரோடக்டரி வீடியோவில் எங்கள் கடையில் இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அதில் பாரம்பரிய உணவுகள் அப்படின்ற கேட்டகரியில் இன்னைக்கு பாரம்பரிய உருண்டைகளை பற்றி பார்ப்போம். எங்கள் கடையில் நிறைய பொருட்கள் இருந்தாலும் எதுக்காக இந்த உருண்டைகளை நம்ம முதல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆரோக்கியமும் அவனுடைய நேரமும் தான் முக்கியம். அதை ஸ்டேபிளா வச்சுக்கிற வகையில தான் இந்த பாரம்பரிய உருண்டைகள் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த வகையில முத பாக்குறது கவுனி அரிசி உருண்டை. இந்த கவுனி அரிசி உருண்டைய கருப்பரிசி உருண்டை அப்படின்னும் கார அரிசி உருண்டை அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. எத்தனையோ உருண்டைகள் இருந்தாலும் இந்த உருண்டை ஏன் மகத்துவத்தை பெற்று விளங்குது அப்படின்னா, முன்னொரு காலத்துல சைனால அரசரும் அரசியரும் ராஜபவனத்துல வாழ்ந்த ராஜ உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த உருண்டையை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மத்தவங்களுக்கு சாப்பிட அதிகாரம் கிடையாது. அதையும் மீறி வேற யாராவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய உடம்புல இருந்து தலையானது துண்டிக்கப்படும். இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த உருண்டை எவ்வளவு மகத்துவம் பெற்றிருக்கும் அப்படின்னு. இதுதான் கருப்பரிசி உருண்டை. இந்த உருண்டை எதுக்காக கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா, இதுல ஆந்தோசயனின் அப்படின்ற பிக்மெண்ட் இருக்கும். அதனால இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைஞ்சிருக்கு. இந்த கருப்பரிசி உருண்டையுடைய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, கருப்பரிசி, சிகப்பரிசி, ராகி, நிலக்கடலை, வெல்லம். பொதுவா இந்த கருப்பரிசியை பத்தி நம்ம பேசும்போது செட்டிநாடு விருந்துகள் எதுவா இருந்தாலும் கருப்பரிசி இல்லாம அந்த விருந்து அப்படின்றது நிறைவு பெறாது. எத்தனையோ விதமான பாரம்பரிய உருண்டைகள் இருந்தாலும் நான் முதலே சொல்லியிருந்த இன்கிரீடியன்ஸ் ராகி அதெல்லாம் இருக்குன்னு. பொதுவா நம்ம குழந்தைங்களுக்கு ராகில தோசை, ராகில ரொட்டை, ராகில இட்லி இதெல்லாம் பண்ணி கொடுக்கறோம். ஆனா குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுறது கிடையாது. இருந்தாலும் இப்படி எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து ஒரு உருண்டையா கொடுக்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆபீஸ் கோயஸா இருந்தாலும் இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃபுட்டா இதை நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நீங்க எண்ணெயில பொறிச்ச உணவுகளை கொடுக்கறதுக்கு பதிலா இந்த உருண்டைகளை நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கருப்பரிசி உருண்டையில எக்கச்சக்கமான உயிர் சத்துக்களும் ஊட்ட சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. உதாரணமா நார் சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய டயட்ரி ஃபைபர் ஆகட்டும், அயன், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அப்படின்ற சத்துக்கள் எல்லாம் இதுல நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின்ஸ்ல ஏ, பி, சி அப்படின்ற மூணு விட்டமின்ஸும் இதுல இருக்கு. அது மட்டுமா 8 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுல பிரத்யேகமா அர்ஜினைன் அப்படின்ற அமினோ ஆசிட் இதுல இருக்கிறனால அது நைட்ரிக் ஆக்சைடாவும் மாறுது. அது போக இதுல இருக்கக்கூடிய மெடிசினல் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த உருண்டையை நம்ம சாப்பிடும் போது கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாம கார்டியாக் ஹெல்த் அப்படின்றது மேம்படும். நீரழிவு நோய் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நோயில இருந்தும் நம்ம விடுபடலாம். மூளை சம்பந்தமான நோய்களும் இதனால தீரும். அது மட்டும் இல்லாம கருப்பரிசி உருண்டையை நம்ம எடுத்துக்கும் போது அது ஒரு அற்புதமான இன்சுலின் சுரப்பியாகவும் செயல்படும். இப்ப நான் சொன்ன இந்த பாரம்பரிய உருண்டைகளை நீங்க வாங்கணும் அப்படின்னா, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சாலை ரோட்ல நம்மளுடைய சிரீஷ் ஃபுட் வேர்ல்ட் கடை அமைஞ்சிருக்கு. நீங்க அங்க வந்து டைரக்டா இந்த உருண்டையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்க வெளியூர்ல இருக்கோம் அப்படின்றவங்க 7502525444 அப்படின்ற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்க பிளேஸ் பண்ணலாம். நாங்க உங்களுடைய வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவோம். இந்த வீடியோல நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சிரீஷ் ஃபுட் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோல இன்னும் பல ப்ராடக்ட்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், தேங்க்ஸ் அண்ட் பை ஃப்ரம் சிரீஷ் ஃபுட் வேர்ல்ட்.